Hi students, நாம் இந்த வீடியோல் lines and angles introduction பத்தி பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆங்கிள்ஸில் நம்மக்கிட்ட 5 types ஆஃப் ஆங்கிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள், இப்போ ப்ரொடக்டரை இதில் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கீழே வர்ற லைன் வந்து இனிஷியல் லைன், அதை ஜீரோவில் இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணணும் எப்போவுமே. ஸோ இந்த ஜீரோவும் இந்த லைனும் ஒரே பிளேஸில் போயிருக்கணும், அதான் கரெக்டு பிளேஸ்ன்னு சொல்லணும். இப்போ இந்த நெக்ஸ்ட் ஆர்ம் பாருங்கள், கரெக்டாக 90 டிகிரியில் போயிருக்கு. ஸோ ஜீரோலேருந்து 90 எக்ஸாக்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஷேப் பார்க்குறதுக்கு எல் ஷேப் தெரியும். இந்த எல் ஷேப் இருக்கிற ஆங்கிளுக்கு பேர், ஸோ இங்கே எல் ஷேப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதோட ஆங்கிள் 90 டிகிரி தான். 90 டிகிரி இருக்கிற ஆங்கிளோட பேர் ரைட் ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட் நம்ம படிக்கிற விஷயம் வந்து ரைட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது அக்யூட் ஆங்கிள். எதெல்லாம் 90 டிகிரி விட கம்மியாக இருக்கோ அது எல்லாமே அக்யூட் ஆங்கிள். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இனிஷியல் லைனை நான் ஜீரோவில் வைக்கிறேன். இது வந்து ஒரு 50. ஸோ இந்த ஆங்கிள் பாருங்கள் 53 கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஜீரோலேருந்து இந்த 90 வரைக்கும் உள்ளே வர்ற எல்லா ஆங்கிள்ஸுமே அக்யூட் ஆங்கிள்ஸ் தான். ஸோ அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது லெஸ் தென் 90 டிகிரி, 90 டிகிரி விட கம்மியாக இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ். அதாவது ஜீரோலேருந்து 90 வரைக்கும், அந்த 89 வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ லெஸ் தென் 90 டிகிரி, லெஸ் தென் 90 டிகிரி அப்படின்றத என்ன ஆங்கிள்ஸ்னால் அக்யூட் ஆங்கிள்ஸ். இதுக்கு பேர் அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம படித்தது ரைட் ஆங்கிள், நெக்ஸ்ட் நம்ம படிச்சிருக்குது அக்யூட் ஆங்கிள்ஸ். தேர்டாக நம்ம பார்க்க போகிற ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள். ஸோ அதே இனிஷியல் லைனை ஜீரோவில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே வச்சு ஜீரோவில் பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் பாருங்கள், இது ஒரு 110 இருக்குது. ஸோ 90 விட பெருசாக இருக்குது. ஸோ 90 விட பெருசாக வர்ற ஆங்கிளை வந்து அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. எது வரைக்கும் அப்படின்னா இந்த 180 வரைக்கும், இந்த 180க்கு முன்னாடி வரைக்கும், இந்த 90லேருந்து 120 வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸும், 100, 110, 120, இந்த எல்லாமே வந்து என்ன ஆங்கிள்ஸ் அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள்ஸ். அப்டியூஸ் ஆங்கிள்ஸ், அப்டியூஸ் ஆங்கிள். ரீசன் என்ன அப்படின்னா, எப்படி இருக்கணும் கண்டிஷன் அப்படின்னா, மோர் தென் 90 டிகிரி இருக்கணும். மோர் தென் 90 டிகிரியாக இருக்கும், அதே டைமில் லெஸ் தென் 180 டிகிரியாக இருக்கும். 90 விட பெருசாக இருக்கும், 180 டிகிரி விட சின்னதாக இருக்கும். இந்த இதுக்குள்ளே வர்ற ஆங்கிள்ஸ் மட்டும்தான் அப்டியூஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே உங்களோட ப்ரொடக்டர் இப்படி பிளேஸ் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் போகிற ரே வந்து இனிஷியல் ரே, இது வந்து இன்னொரு ரே, இது ரெண்டும், இது வந்து 180 டிகிரி, ஜீரோலேருந்து 180 டிகிரி வரைக்கும் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த 180 டச் பண்ணிட்டு போகிற லைனுக்கு பேர் தான் ஸ்ட்ரைட் லைன். இதுக்கு பேரே ஸ்ட்ரைட் ஆங்கிள் தான். ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 180 டிகிரி. ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரைட் லைனை உங்களுக்கு கொண்டுட்டு வரும். இதோட ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னா எக்ஸாக்டாக 180 டிகிரி இருக்கும். இது ஜீரோலேருந்து இந்த ஆங்கிள் ஃபுல்லாக எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 180 டிகிரி. ஸ்ட்ரைட் ஆங்கிளோட வேல்யூ 180 டிகிரின்றது தான் உங்களோட கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இங்கே இனிஷியல் லைன் இங்கே ஜீரோவில் இருக்குது, ஆனால் இந்த எண்டிங் லைன் வந்து என்னால் என்னோடய ப்ரொடக்டரில் பார்க்க முடியல. ஏன்னா இது 180 விட பெருசாக இருக்குது, 180 விட மோர் தென் போயிட்டே இருக்குது. ஸோ இது இப்படி பிளேஸ் பண்ணால் இது இங்கேருந்து இன்னொரு 180 டிகிரி, இங்கேருந்தால் இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு 50 டிகிரி வருது. ஸோ 180 விட பெருசாக இருக்குது, 180 விட பெருசாக இருக்க ஆங்கிள்ஸ்க்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்ஸ் அப்படின்றது 180 விட பெருசாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் லைனை தாண்டி கீழே வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள், அதாவது 180க்கு மேலே இருக்கும். மோர் தென் 180 டிகிரி, மோர் தென் 180 டிகிரியில் வர எல்லா ஆங்கிள்ஸுமே என்ன ஆங்கிள்ஸ்னால் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்குது, கம்ப்ளீட் ஆங்கிள். ஸோ கம்ப்ளீட் ஆங்கிள் அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 360 டிகிரின்னு சொல்லணும். 360 டிகிரின்றது ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள். ஒரு பாயிண்ட் இருக்குது, அதில் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் மேக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் மொத்தமாக 360 டிகிரி இருக்குது. இப்போ ஒரு லைன் போடுங்க, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன். நமக்கு தெரியும் ஸ்ட்ரைட் ஆங்கிள் வந்து 180, அப்போ மேலே ஒரு 180 டிகிரி இருக்கும், கீழே ஒரு 180 டிகிரி இருக்கும். அப்போ மொத்தமாக எவ்வளோ டிகிரினா 360 டிகிரி. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து எத்தனை லைன் வேணாலும் இந்த மாதிரி பாஸ் ஆகலாம். இது எத்தனை ஆங்கிளாக வேணாலும் நம்மளால் பிரிக்க முடியும். இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இந்த மாதிரி எவ்வளோ ஆங்கிள்ஸ் வேணாலும் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். கண்டிப்பாக இது எல்லா ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ தான் வரும், 360 டிகிரி தான் வரும். அதுக்கு பேர் தான் கம்ப்ளீட் ஆங்கிள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் ஆர் வீடியோ, சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.